Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, welcome to 30 Minutes with Us. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய கேமராமேன், அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சூப்பர் ஹீரோ கூடங்க. வாங்க இப்ப பார்க்கலாம் நட்டிங்கிற நட்ராஜ் சார். Welcome, sir. Welcome. Thank you so much for coming to Peppers. Thank you, sir. Yes, sir. So, coming to this industry, how did you choose? நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க சார் சினிமா இண்டஸ்ட்ரி? ஆஸ் எவர் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். கிரிக்கெட் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து சினிமா படக்கு வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸோட கட் அடிச்சுட்டு பார்க்குறது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. தென் ஐ வாண்ட் பிகம் அ சினிமாட்டோகிராஃபர் மை செல்ஃப். சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே வந்தோடனே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஹவ் இஸ் தட் பீரியட்? நீங்கள் வந்து செம்மையாக சில்வர் ஸ்பூனில் வந்தீங்களா இல்லை நிஜமாகவே கஷ்டப்பட்டு? யாருக்கும் எந்த ஸ்பூனும் கிடையாதுங்க. ஆனப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவானுக்கு கூட யாருக்கும் சில்வர் ஸ்பூன் பிளாட்டினம் ஸ்பூன்லாம் கிடையாது. எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ காமன் திங். ஏன்னா எந்த ப்ரொஃபஷனுமே டேக் சம் டைம். ஸோ அது யூ ஹவ் டு புட் யுவர் ஃபுட் ஃப்ரண்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் அது பெட்டர் எனஃப் தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கிடைக்கும். எல்லாரும் பண்ணுற ஸ்ட்ரகிள் எனக்கும் இருந்தது. பட் ஸ்லோலி ஸ்லோலி ஐ க்ரூ அப். சார், இன் யூர் ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் கரியர் நீங்கள் வந்து ஐ ஹவ் ஹர்ட் தட் யூ கம் த்ரூ ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல். ஸோ அதுதான் உங்கள் சினிமாட்டோகிராஃபிக்கு பேஸா? இல்லை, பேசிக்காக என்னென்னா இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அடிக்கடி ஸ்கூலில் கேமராலாம் எடுத்து வருவார். இப்போல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதான் பண்ணோம். ஐ ஹீஸ் டு ஷோ ஆஃப். ஸோ அதனால் அது என்னென்ன ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சது. தென் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் இட் டர்ன் அவுட் டு பி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஹவு டு பேலன்ஸ் தட்? அப்போ தான் என்ன பண்ணால், என் ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணம் நடந்தது, அதை நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ அது நல்லா இருந்தது. அதை பார்த்த ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் இருக்குது, பண்ணி கொடுங்க. தென் இட் டர்ன் அவுட் டு பி ப்ரொஃபஷனல். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் காசு வர ஆரம்பிச்சு, ஹாபி டர்ன் ப்ரொஃபஷன், அதில் கொஞ்சம் பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் ஆன் தட். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகி அங்கேருந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து வீடியோகிராஃபி. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இது. ஓகே. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 2002 வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹேட் கான் டு மும்பை இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப மும்பை இண்டஸ்ட்ரி உங்களை ஈர்த்ததா இல்லை வந்து ஜென்ரலாக வந்து யூ தாட் யூ ஹவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ்? இல்லை, அப்படி இல்லை. நான் எப்போவுமே ஸ்கிரிப்டுக்கு தான் பண்ணேன். என்ன, அந்த டைமில் வந்து நான் யூத்னு ஒரு படம் பண்ணேன் விஜய் சாரோட. அதுக்கப்புறமா எனக்கு நிறையா படங்கள் வந்துதுங்க. என்னோடய அங்கேருந்து ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ்னால பண்ண முடியாது போச்சு. ஏன்னா முதல்ல நான் வந்து இங்கேருந்து நார்த்துக்கு ட்ராவல் பண்ணேன் டுவர்ஸ் டெல்லி. அங்கே டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணேன், அப்புறம் மியூசிக் வீடியோஸ் கமர்ஷியல்ஸ், அந்த கமர்ஷியல்ஸ் கேமி ஃபிலிம், அண்ட் தென் நான் பாஞ்சுன்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணேன். அதை முடிச்சு தான் இங்கே யூத் பண்ணேன். ஸோ யூத் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து கமிட்மெண்ட் இருந்தாங்க. பரிணீதா, ஏ கிளவன், அப்படி போய் அந்த மாதிரி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள் அந்த டேஸ் ப்ராப்ளம் வர டேட்ஸ் ப்ராப்ளம் வரதுனால என்னால் புல்லான் பண்ண முடியல. பாம்பேயில் பண்ண நீங்கள் நிறைய படங்கள் வந்து இப்போ நான் எடுத்து பார்த்தேன்னா ஒன் ஆஃப் மை ஆல் மை ஃபேவரட் மூவிஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்டு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா சார்? எப்பவுமே ஸ்கிரிப்ட் தாங்க. பிகாஸ் எப்பவுமே ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோ, நல்ல மியூசிக் இஸ் த ஹீரோயின், மற்றதெல்லாம் செட்டில் ஆகிடும். அது வந்தால் இது ரெண்டுமே கிடைச்சாலே மற்றதெல்லாம் தானாக செட் ஆகிடும். ஸோ அதனால ஐ எம் ஸ்டில் சூஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஓகே. ஸோ இந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து வாஸ் தேர் இன் யுவர் பிளட்? உங்க பிளட்லயே இருந்த ஒரு விஷயமா இல்லை பார்த்து பார்த்து இல்லை நம்மளும்? இட் வாஸ் நெவர் இன் மை பிளட். சோ அஸ் எ சினிமாட்டோகிராஃபர் நீங்க வந்து டைரக்டர் ஸ்டார்ட்னு சொன்னவனா யூ ஹேப் டு சீ ஆக்டர்ஸ். ஓகே. சோ த்ரூ ஐபிஸ். இன் ஃபேக்ட் அந்த படத்தையே எல்லாருக்கும் முன்னாடி நாங்க தான் பாக்குறோம். ஒவ்வொரு ஃப்ரேமையும் நாங்க முதல்ல பாத்துறோம். சோ அதனால அதுல என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு பண்ணதான். பட் எனக்கு நான் நடிப்பேன் நினைச்சே பார்க்கல. ஐ வாஸ் இட் வாஸ் மை ரோல் இன் தி ஃபிலிம் கால்ட் நாளை. இட் இஸ் டன் பை சம்படி எல்ஸ். பிரசாந்த் நாராயண் சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருந்தாரு, அவருக்காக தான் அந்த டிசைன் பண்ணதே. அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடியல. அது அவருக்கு சென்னை தமிழ் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சு அந்த டைரக்டர் என்ன பண்ண சொன்னார், சரி நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்புறமா எல்லாரும் அந்த யூனிட்ல ஓட்டெலாம் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அதில் நடிக்க சொன்னாங்க. ஐ டிட் தட் ஃபிலிம். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வை டு டேக் இட் அஸ் கேரியர், இன்னொரு கேரியராக நீங்கள் எடுத்துக்கலாமே, எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, உனக்கு கிடச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஐ ஸ்டார்ட் ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கு? பயங்கர நர்வஸ். என்ன எடுத்துகிட்டு போய் நாசர் சாருக்கு முன்னாடி விட்டான். ஓகே. அது ஒரே ஷார்ட்டில் வேறு பிளான் பண்ணாங்க. போய் அவர் எதுவும் அவர் எதுவும் கண்ணை பார்த்து நடித்தார். எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் போய் மேலே ஒட்டிச்சு என்ன பேசுறதுன்னே தெரியும். அப்புறமா வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆனேன். அப்புறம் அவர் பயப்படாதீங்க ஈஸியாக வருவனார். அப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு சரி உன்னை விட்டா யாராலும் பண்ண முடியாதுன்னு நினச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படி பண்ணதான். ஓகே. ஸோ இந்த நடிக்கிறப்ப வந்து நம்ம பொதுவாக சொல்லுவாங்கல்ல சார், மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம கண் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருக்கீங்க சார். அது இல்லை, அங்கே நம்ம
நம்ம தப்பு பண்ணா நம்மளை கரெக்ட் பண்ண டைரக்டர் இருக்காரு. சோ அந்த மாதிரி தான் அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டோம்னா இது தானா வந்துருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, எது ஈஸி சார், சினிமாட்டோகிராஃபியா இல்ல? எவ்ரி ஜாப் ஹஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்டிஸ். சோ அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். ஓகே, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் சினிமாட்டோகிராஃபி இஸ் தி டஃபஸ்ட். எனக்கு அது வந்து 1993 பாம்பேல நடந்த சீரியல் பிளாஸ்ட் பத்தின படம், ஹுசேன் சேதியோட ஸ்கிரிப்ட் பிளாக் ஃப்ரைடேன்னு. ஸோ அந்த எடுக்கும்போது நானும் அனுராக் கஷ்யப் டிசைட் பண்ணி டஸ்ட் பி லைவ்லி. ஸோ அப்படி பண்ணும்போது தான் லைவ் லொக்கேஷனில் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். பட் என்ன ஆச்சுன்னா அந்த டைத்தில் குளோபலைஸ் ஆகிட்டோம் நம்ம. வி யூசிங் செல்ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கண்டெம்பரரி கார்ஸ் வேறு. பட் நீங்கள் அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் ஃப்ரேமில் வரக்கூடாது. ஸோ அப்படி சர்ச் பண்ணி ஷூட் பட்ட படம் தான் அது பிளாக் ஃப்ரைடே. படம் வந்தவொடனே ரொம்ப பெருசாக பேசினாங்க, அரெஸ்டிங் சினிமட்டோகிராஃபி அப்படின்னு பேசினாங்க. ஸோ அது எனக்கு பெரிய வந்து கேட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்த படம். ஸோ அதை பண்ணும்போது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா யாரும் மொபைல் ஃபோனில் பேசிடக்கூடாது, கண்டெம்பரரி கமர்ஷியல் போர்ட்ஸ் வரக்கூடாது, 93 என்ன கமர்ஷியல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேடி தேடி போய் பண்ண ஒரு படம் அது. ஓகே, ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், வெரி அலர்ட் அண்ட் அலர்ட் அலர்ட் அப்படி அலர்ட் இஸ் தி ரைட் வேர்ட். யா, ஸோ ராஞ்சனா, ஐ திங்க் தனுஷ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் டு ஹிந்தி மூவி. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா பேர்டனாக இருந்துச்சா, இல்லை இவர் எப்படிதாலும் நம்ம அழகாக வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு? இல்லை அவருக்குள்ளே இருக்குங்க, அது இஸ் அ வெரி குட் ஆக்டர், இஸ் அ குட் லுக்கிங் மேன் ஆல்சோ. ஸோ ஓகே, இஸ் வெரி ஆக்சுவலி குட் லுக்கிங். நீங்க ஷார்ப் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்னன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அந்த படம் பண்ணும்போது, எனக்கு தனுஷ் நடிப்பார் நமக்கு தெரியும், அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அன்லெஸ் அண்ட் யூ வாட்ச் இட் இன் தி ஸ்கிரீன். ஆனால் சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, ஃபஸ்ட் டே வந்து பனாரஸில் வந்து ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம், காசியில் கேஞ்சஸ்க்கு இந்த பக்கம். அங்கே ஒரு மானுமெண்ட், ஒரு பேலஸ் ஒன்று இருந்தது. அங்கே வந்து அவரோட வச்சு ஃபஸ்ட் எடுத்த ஃபஸ்ட்டு சீனு ரோட்டில் நின்று ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுவோம், தட் இஸ் சோனம் கபூர். அவங்க திருட்டு போயிடுவாங்க. அப்போது வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங்க்கு ஒரு ஆடணும், அது ஒரு டீ கடையில் இருக்க மாதிரி ஒரு சாங் வரும். அது ஆடினோன்னா அவர் சொன்னார், சார் இது கொரியோகிராஃபெலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன வருதோ பண்ணிக்கோங்கன்னு. சரி, அவர் அதே மாதிரி வந்து பண்ணி அதே மாதிரி சாங் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணோடனே அவர் டான்ஸ் ஆனார். டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 5000 வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஏன்னா சோனம் கபூர் எதுவும் ஃபிலிம் ஷூட்டிங், அதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாருமே கை கிளாப் பண்ணாங்க. அப்போவே அந்த யூனிட் டிசைட் பண்ணாங்க இந்த படம் ஹிட்டுன்னு. ஸோ அங்கேயே தனுஷ்க்கு வெல்கம் கிடைக்க ஆரம்பிச்சு, தனுஷ் சார் வந்து வெல்கம் கிடைக்க ஆரம்பிச்சு அங்கே. தென் அப்புறம் ஆன் கோயிங் ப்ராசஸில் அவர் பேசின ஹிந்தி ஆக்சென்ட் எல்லாமே அவர் ஒரு தடவை கேட்டுப்பார், ஒரு தடவை சொல்லி பார்ப்பார், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கேட்டுப்பார். அவருக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஆனால் அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் அந்த யூபி ஆக்சென்ட் யூஸ் பண்ணுறது. அவர் வந்து பிரமாதமாக அதை பேசி பண்ணார், பெரிய வெல்கம் கிடைச்சது அவருக்கு. Thank you so much. Yes sir, I think this is the main thing why ungala vandu nadigara choose pannadhukku or miga periya kaaranam idhu irukkalaam thonudhu. Yes sir, so what are your future movies sir? So na ipo adutha vandu engitta modare, it was produced by Eras International and directed by Ramu Chellappa, first timer. Avar vandu Selva Raghavan kittiyum Pandi Raj kittiyum co-director avar pannavar. Okay, idhu it's or vaalviyalana or padam. 80s la vandu ipo vandu ungalku media irukku, லைக் ட்விட்டர், ஃபேஸ்புக், இதெல்லாம் ஃபேன்ஸ் வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசிப்பாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு 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 ஆக்டருக்கு உள்ளே போகணுன்னா
the size of their cutout makes a humongous difference. Okay. Yeah, it's 80s, uh-huh. mid-80s. So this film revolves around mid-80s. Okay. So naanga vandu hoarding painters. Naanu moodar kudumla pannara Rajaji. So engalukulla nadakkira vishayangal adu eppadi politics aadu, eppadi issue aagudhu, andha mari oru interesting ana oru film. Okay. So it's planned to release by November, it seems. Superb. So all the best. And what are you upcoming again? After this I finished Bong. Okay. Bong is again it's a different backdrop altogether. It's about car stealing and stuff like that. Okay. So andha padam vandu they planned again coming immediately after that. Okay. It's yet to be titled. இப்போதைக்கு சாண்டா மரியான்னு ஒரு ரன்னிங் டைட்டில் வச்சிருக்காங்க. சோ டைரக்டர் பை கௌதம் ராமச்சந்திரன், மிஷ்கினோட கோ டைரக்டரா இருந்தவர். சோ இந்த மூணு ஃபிலிமும் சூப்பர் சப் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் இந்த கார் தீஃப்ங்கறப்ப வந்து கண்டிப்பா நீங்க நிறைய அலர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்ளிக் கார்லாம் திருடு போகாம பத்திரமா பாத்துக்கங்க அப்படினு, because you are seriously இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு தான் சார் இருக்கு. அது there is indirectly it is there in your movie. I don't know, it's the writers directors, they are deciding something like that. No, but still you're doing a great job. Maybe this case suits for all these teams. Okay, so I think your personality wise you're so good for all these characters. நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா I feel I can relate it. ஒரு பெயிண்டர் ஒரு அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றப்ப I can relate to it. Yeah, so it's actually great. Because அந்த படத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போய் ஒரு 15 டேஸ் இந்த திருநெல்வேலியில் போய் ஒவ்வொரு செவரா காமிச்சு படம் வரையினாங்க. எனக்கு வரையவே தெரியாது. அப்புறம் ஒரு அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க கற்றுக்கிட்டீங்களா? அவருக்கு ஒரு ஒரு 10 டேஸ் அப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ரஷோட ஸ்டோக் எப்படி வரணும், சும்மா எல்லாரும் போய் பண்ணிட முடியாது. அதை ஒரு ஆங்கிளில் பிடிச்சி பண்ணிங்கன்னா தான் தின்னா வருது, திக்காக வருதுலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ அந்த சின்ன சின்ன ப்ரொஃபஷனலிசம் அதில் இருக்கிற கத்துக்கிட்டு அப்படியும் நிறைய பேர் சொல்றாங்க உனக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. Wow, that's so nice. So சின்ன வயசுல நீங்க ஏதாவது டான்ஸ் பசங்க ஒண்ணுமே பண்ணது ஒண்ணுமே பண்ணது இல்லை. மேக்ஸிமம் நான் கிரிக்கெட் விளையாட்டு இருப்பேன், படம் பார்த்துட்டு இருப்பேன். இப்படிதான் இருந்தது சின்ன வயசு. வேற எதுவும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், சினிமா பாக்குறது, இது ரெண்டு தான் அப்போ என்டர்டைன்மெண்ட். வேற எதுவும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இப்ப மாதிரி டான்ஸ் கிளாஸஸ் கிடையாது அப்போ. அதெல்லாம் ஒரு இடத்துல எங்கேயாவது போய் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ மேக்ஸிமம் அப்ப வந்து இந்த மீடியா எல்லாம் அவ்வளவு பிரஸ் கிடையாது. அப்போ ஒரு நம்ம நான் சின்ன பையன் இருக்கும்போது தூர்தர்ஷன் தான், அதுக்கப்புறமா வந்து தியேட்டர், சினிமா தியேட்டர், அதுக்கப்புறம் வந்து கிரவுண்டு. இது தவிர வேற எங்கேயுமே இருக்க மாட்டோம். இது மூணுக்குள்ள தான் எங்கேயாவது இருப்போம். வீட்டுல இருக்கவே மாட்டோம், படிக்க மாட்டோம், ஒண்ணு கிரவுண்ட்ல இருப்போம், இல்ல ஏதாவது சினிமா தியேட்டர்ல இருப்போம், இல்லன்னா எங்கேயாவது யாரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஏதாவது விஹெச்எஸ்ல படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி வெரி ட்ரூ. அப்பெல்லாம் வந்து டெக்லாம் எடுத்து அதை ஹையர் பண்ணி அதுவே ஒரு ஒரு வீக்ல வீக்கெண்ட்ல வந்து ஒரு பெரிய செலிபிரேஷனா இருக்கும். அங்கங்க காசு கலெக்ட் பண்ணி அது பெரிய விஷயம். பழைய பேப்பர்லாம் வீட்டுக்கு தெரியாம எடுத்து போட்டு அதுல வர காசுலாம் எடுத்து போய் படம் பார்த்து இப்படிதான். குட் மெமரிஸ். Yes. So what is your dedication towards this industry? What do you want to do for this industry and how do you think you can take yourself, sir? கடவுள் இதுவே நல்ல விஷயமா கொடுத்துருக்காரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ இட். இதுக்கப்புறம் வரதுல நம்ம கிட்ட கிடையாது, இட்ஸ் ஆல் காட்ஸ் விஷ். ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது எப்படி வருதோ அதை அப்படி எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான். பட் ஸ்டில் ஸ்டில் டூ சினிமாட்டோகிராஃபி. ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஈவன் மோர். ஐ டோன்ட் நோ வென் இஸ் கோனா ஹேப்பன். சார், யூத் படம் வந்து 2002 பண்ணீங்க. ஸோ அங்கே வந்து விஜய் சார் பிஃபோர் ஃபியூ இயர்ஸ் வந்து ஹீ ஹேட் டிஃப்ரெண்ட் டேலண்ட். நவ் யூ ஒர்க் இன் புலி and consequently you've been working in Tamil avar kuda. So enna difference paathirkeenga sir? Bayangara difference na avaru appo mass hero da. Yeah. Ipo vandu is almost the, he is the superstar kind. Yeah. Superstar. Yeah. So and eppadi na nariya maarudal theriyudhu avarkitta. Is doing very hard work for everything. அப்போவும் இருக்கும் அந்த ஹார்ட் ஒர்க். பட் வந்து அப்போ ஹி வாஸ் ஒரு லிமிட்டட் பொசிஷனில் இருந்தார் இல்லையா. இப்போ வந்து அவரால் எக்ஸ் ஹீ கேன் எக்ஸ்ப்ளோர் எனி திங். ரெண்டு இப்போ புலிக்காக அவர் பண்ணிட்ட எஃபர்ட்லாம் வந்து ஆக்சுவலாக என்னென்ன புலிங்கிற படமே வந்து அவர் அந்த படம் கமிட் பண்ணதுக்கு காரணமே வந்து அவருடைய குழந்தை ரசிகர்களுக்காக தான் அவர் பண்ணார். அந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் அந்த பெரிய ஆமை வரும், பேசுகிற தவளை வரும், இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த படத்தை ட்ரை பண்ணார். அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஒர்க்கு. அப்புறம் அந்த ஸ்வாடு ஃபைட்டெல்லாம் வந்து அவர் அந்த ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வந்தார் அந்த வியட்நாம்லேருந்து, வந்து அவர் கற்றுக் கொடுத்தார். அதை
அதை வந்து சூப்பர் ஸ்டார் இவர் சொன்னால் இல்லைங்க நான் ஸ்டேக்கில் பண்ணிக்கிறேன்ட்டு கூட போகலாம். அதை 1 week பொறுமையாக ஈவினிங்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அந்த அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு தினம் ரொட்டீனாக வந்து ஆக்ஷன் பண்ணுறவங்களுக்கும், இவர் வந்து இஸ் அன் ஆக்டர், ஸோ இஸ் நாட் அ ஸ்டண்ட் பர்சன், இஸ் அன் ஆக்டர். ஸோ பட் ஹிட் ஹாஸ் வெரி வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அது அந்த ஒரு ஆர்ட்டை கட்டு இப்படி ரிவர்ஸ்லாம் பெண்ட் ஆகி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வித் அவுட் ரோப் அந்த தம் பாடி சப்போர்ட்டி அதெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் இப்போ உழைச்ச உழைப்பு வந்து டூ மச். ஸோ லைக் அந்த டெடிக்கேஷன். ரெண்டாவது, இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஹூ இஸ் ரியலி சைலண்ட் பட் இஸ் கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அது ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவர் இருந்தார். ஸோ அவர் எப்போ பேசுகிறாரோ அப்போ சிரிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அதே மாதிரி வந்து அவரோட கிரகிப்புத்தன்மை, அதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், விஜய் சார்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிரகிப்புத்தன்மை தான். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்தார்னா அவரால் டக்குன்னு டிசைட் பண்ண முடியும், எத்தனை லைட் இருக்குது, எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க, யார் புதுசாக உள்ளே வராங்க, யார் வெளில போகிறாங்க, அவருக்கு தெரியும். அது எப்படி தான் அவரால் கிரகிச்சிக்க முடியுதோ தெரியல. அது மாதிரி என்ன இருந்தாலும் அந்த மூணாவது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எதோ தொங்குற மாதிரி தெரியுது பாருங்க, அது எனக்கு ஷேடோ வருது என் மேலே வருதா அப்படின்னு கேட்பாரு. அவ்வளோ தெளிவான ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அந்த அமைதி தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு சீனை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அமைதியாக பார்த்துட்டே இருப்பார், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உள்ள அது அப்படியே அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஓடிட்டே இருக்கும். அப்படி வந்து ரோல் கேமரானோடனே வேற ஒரு விஜய் வருவார், அப்புறம் அப்படி சைலண்டா. ஓகே, ஸோ இட்ஸ் பின் கிரேட். சூப்பர். பர்டிகுலராக உங்கள் மனசு ஏதாவது ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? எல்லா நல்ல படங்களும் அது வந்தால் போதும்னு நாங்கள் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு கதையும் வேறு வேறு மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறேன். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாளை வேறு ஸ்கிரிப்டாக இருக்கும், சக்கரவீகம் வேறு ஸ்கிரிப்டாக இருக்கும், அப்புறம் முத்துக்கு முத்தாக வேறு ஸ்கிரிப்ட், மிளகா வேறு ஸ்கிரிப்ட், சதுரங்க வேட்டை வேறு ஸ்கிரிப்ட், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க எங்கிட்ட மோதாது போங்கு, அப்புறம் இந்த நிவின் பாலோட எல்லாமே வேறு வேறு மாதிரி ஸ்கிரிப்ட். நான் பண்ண சினிமாட்டோகிராஃபி அப்படி தான், ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும் இருக்கவே இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஜாஸ்தி ரீச் ஆகும். ஓகே, கிரேட் சார். அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு டி யூ ரீட் அ லாட், நிறைய படிப்பீங்களா? நம்ம படிக்கணும், படித்தா தான் வரும். இப்போ இந்த எந்த ஸ்கிரிப்டையுமே படிப்பேன். அந்த ஸ்கிரிப்டை படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அதோட ரிலேட்டடாக ஏதாவது பேப்பர் கட்டிங்ஸ் இல்லை நெட்டில் போய் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன தாட் ப்ராசஸில் வந்திருப்பாங்க அதை பண்ணும்போது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது, அதோடைய அவுட் புட்டு தான் அது. வாட் எவர் கம்ஸ் அவுட். ஓகே, கிரேட் சார். ஸோ யூ கோன் ஸ்டார்ட் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி யூ ஹேவிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் யூ கோன் ஸ்டார்ட் அ லாட் ஆஃப் மூவிஸ். ஸோ what do you think that you really want to give to the cinemas? இல்ல என்ன, சில படங்கள் வந்து இப்போ சில ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அது வந்து நம்ம தயாரிப்பாளர்கிட்ட எடுத்துட்டு போகலாம், நமக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர். ஒருவேளை அவங்களால பண்ண முடியலை, ஏன்னா இது இது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு தெரியாது இல்லையா. அது மாதிரி நம்மளை பாதிக்கிற ஸ்கிரிப்டை நம்மளே பண்ணிடுது சேஃப். ஓகே, ஸோ அப்படிதான் நான் மிளகாயம் பண்ணேன், அப்படிதான் நான் வந்து சக்கரவீகமும் பண்ணேன். ஸோ அதனால வந்து இட்ஸ் சேஃப் ஃபார் மீட்டு, எனக்கு என்னால எக்ஸ்ப்ளோர் எங்கிட்ட கொஞ்சம் காசு சேரும் உடனே ஒரு படம் எடுக்கும். ஸோ இது இட்ஸ் லைக் தட். ஓகே, வாட் யூ ஏர்ன் இன் சினிமா யூ கிவ் இன் சினிமா. ஆல்ரைட். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட், அது அது ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம். ஓகே, ஒத்துக்கலனா ரிஸ்க் எடுத்தவங்க சைடு வேணாம், நம்மளே பண்ணிக்குவோம். ஓகே சார், யூ எக்ஸ்பெரிமெண்டட் சினிமாட்டோகிராஃபி ஸோ மச் அண்ட் நடிப்பு கூட. ஸோ டைரக்ஷன் எப்போ சார் பண்ணலாங்க? அது ஒன்றும் தப்பே கிடையாது, ஏன்னா சினிமா இஸ் அ டீம் ஒர்க், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் பண்ண முடியும். யாரும் வந்து அந்த வெற்றியை வந்து இது பண்ணிக்க முடியாது, தோல்வி வந்தால் தான் டேரக்டரை போட்டுருவோம், அது வேறு விஷயம். பட் என்னென்னா என்ன ஒரு ஸ்கிரிப்ட் பாதிக்கணும், எந்த ஸ்கிரிப்ட் பாதிக்குதோ உடனே இம்மீடியட்டாக மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு அதில் கேட்டுட்டு இருக்குது. நான் எப்போவுமே அப்படிதான், நான் நடிச்சதும் அப்படிதான், சினிமாட்டோகிராஃபி பண்ணதும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்லமாக ஒரு பேர் இல்லை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு பேர் நட்டின்னு வச்சதே அப்படி தானே? எப்படி சார் அவங்க வந்து ஆக்சுவலாக என்னன்னா என்னோட சர்டிஃபிகேட்ல இருக்கு நேம் ஸ்கூலில் நட்ராஜ் சுப்ரமணியன். ஸோ என்ன ஆச்சுன்னா கேமராமேன் விஜயலட்சுமி தான் அது நட்டு அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த நட்டு அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாமல் இது டர்ன் டு பி நட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் நைஸ். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் குரு யார் சார்? கேமராமேன் வி ரங்கா சார், அவர் ராஜசேகர் சார் இதில் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் நான் அசிஸ்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அப்போல்லாம் வந்து ஃபிலிம் கேமராஸ் இல்லையா, ஸோ அது உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து சுஜாதா இன்டர்நேஷ்னல்னு ஒரு அவுடோர் இன்டர் இப்போ கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணும்போது ஐ ஹேப்பன் டு மீட் ஆல் த டிபிஸ். ஓகே, ஸோ அதில் இருக்கும்போது ஒரு நான் ஒரு நாள் கேமராமேன் விஜயலட்சுமி மேடம் போய் பார்த்தேன். அவங்க வந்து நான் ஒரு படம் பண்ணுற நட்டி வந்து அசிஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. 2 வருஷம் அவங்ககிட்ட அசிஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கிட்டத்தட்ட பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் யூகே செந்தில்குமார் வந்து அவர் இண்டிபெண்ட் ஆனார் இந்த கருப்பு வெள்ளை நான் படத்தில், அவர்கிட்ட அசிஸ்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்னு தோணி ஸ்டார்ட். தட்ஸ் ஸோ நைஸ் சார். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர், யூ ஒர்க் வித் சோ மெனி பீப்புள்
and you've seen so many movies. But still, நமக்குன்னு ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. Do you have any favorite directors? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மணி சார். ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ண எப்படி ஒப்போ ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே. அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியவே தெரியாது. டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இப்போ ஆக்டிங் அப்படின்றப்போ வந்து சிவாஜி சார் யூஸ் டு சே தேர்ஸ் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங், அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிங் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு டிக்ஷனரி ஆஃப் ஆக்டிங். யா. ஸோ பட் வென் யூ கம் டு டு யூ ஸ்பெசிஃபிக்லி சி அபவுட் the methods of acting or just அதாவது நம்ம இமோஷனலா இந்த டைம் கே இப்படி இருந்தோம்னா இப்படி தான் நடிப்போம் அது அப்படியே வந்து நம்ம பிஹேவ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு அதுல சொல்ல தெரியல ஏன்னா எனக்கு அது அனுபவம் பத்தாது. என்னன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்கிரிப்ட படிக்கிறோம் இல்லையா, ஸோ அவர் இப்படிப்பட்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ என்ன பண்ணும்போது என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருந்திருக்கும், என்ன ஒரு அப்ரோச் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறது தான். அந்த அளவுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல, எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஸோ இட்ஸ் அ பிஹேவியர் பேட்டர்ன், அந்த ஒரு அந்த ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க. தட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் like what do you really love in cinema? You love everything like completely. இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில பாத்தீங்கனா எல்லாமே வந்து ஒருத்தரோட பேரே வரும், சோ அந்த மாதிரி வரணும் அப்படி எனக்காத ஆசைப்பட்டிருக்கீங்க. அப்படி பண்ண முடியாது. என்ன இப்போ என்னன்னா நம்மள அது நம்மள நம்மளே லிமிட் பண்ணிக்கிறது. அச்சா. என்னன்னா இப்போ கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் இட்ஸ் a common thing. ஏன்னா they write to directors themselves. சோ அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கறாங்க. இப்போ ஹிந்தி சினிமாலலாம் பாத்தீங்கனா there is a breed called writers. There's a breed called as screenplay writers. Mm-hmm. There's a director. Okay. And then there is a music director. So, ipo ivanga ella thani thani individual onnu serumbodhu your output will be even more. Okay. Romba nalla varu. Ipo ungakitta na oru vishayam solren, neenga you related to some department. Neenga vandu oru actor nu vechukonga. Oru scene na ungalukku explain pandren. Enna vida na solradha vida neenga better nadichinga obviously good for the film illa. Yeah. So naane adha panna na ennoda limitation kulliye na irpen. Adu ungala restrict pandra mari kuda agum sila nerathila. So we should let everybody come in. That's so and the space nama kudukalam. Okay. Namma adha expert ah irundha kuda namma adha vandu suggest pannalam. Okay. Sir idha vida idu panna better ah irukum konjam yosichu paarenga na he'll come out with even more better work. Okay. Ena it's they don't work with two different mind. Like oh, நம்ம எல்லாத்தையும் ஒன்னா தலையில போட்டோம்னா தனித்தனியா பிரிச்சுலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த அதுக்கான அப்புறம் டைம் சோ மெனி திங்ஸ் இன்வால்வ், அப்புறம் ஆக்டர்ஸ் டேட், அப்புறம் கூட இருக்க டெக்னீஷியன் டேட் எல்லாமே மிஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஒரு 40 நாளில் முடிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம அவுட் புட் வந்து நம்ம நினைச்சதை விட பாதி தான் வரும். ஸோ அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேவட் வாக்கு ஈவன் மோர் ஹார்டர். நம்ம என்ன நினைக்கிறோமோ இன்ஃபேக்ட் அவங்க சர்வே பண்ணணும்ல இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க பெருசாக பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, டபுள் த டைம் தேவட் வாக்கு. So, on the output, you can see the output. That's the way, that's how I think. Okay. And when you become a hero, you become a cinematographer free? You can go there. Kanipa, it was actually a great pleasure talking to you. And I wish you all the best to, actually you're a great man and you're a big man, but still I wish you all the best to achieve more and more in your life. Thank you so much for coming to Peppers. Thank you so much. Pepper TV ku tholaikatchi neyargalukku ennude nandri. 30 minutes with us la nama nariya vishayam nati sir kuda pesirukom, Bollywood pathi nariya vishayangal namakitta share pannirukkaru. So next week idhe mari or celebrity kitta nama pesalam. Adu varaikku it's bye from Ramya.